வெல்கம் டு டிஎஸ்பி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம லீ சென்டர் ட்ரைவில் இருக்கிற பார்க்கில் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். நந்தினி ஃபேமிலி வந்திருக்காங்க, சுரேஷ், ராகவன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரஷ்யாவோட தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். வணக்கம் வணக்கம், ஹாப்பி தீபாவளி. ப்ரோ ஹாப்பி தீபாவளி மக்களே. அந்த மதுராக்கா போகணும். மதுராக்கா வரல, மதுராக்கா வந்து பட்டாசு வெடிக்க போகிறாங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வெடிச்சிருவோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி 2023 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ கோலாகலமாக நாங்கள் எல்லாரும் இங்கே ஸ்கார்ப்ரோவில் தேவானந்த் ஃபேமிலியோட ஜெகஜோதியாக கொண்டாடிட்டுருக்கோம். நம்மளுடைய தமிழ் மக்களோட ஸ்பிரிட் அண்ட் எந்தூசியாசத்தை பாருங்கள். எவ்வளோ ஜாலியாக வந்து இந்த குளிர்லேயும் கொஞ்சம் கூட அந்த குளிரை பற்றி பொருட்படுத்தாமல் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுற இந்த தீபாவளியை நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிரியா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளினா வருஷா வளர்ந்து இங்கே வந்துடுங்க. ஆமாம், ஹாப்பி தீபாவளி. அது யார் வச்சா? நம்மளா மக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இங்கே கனடாவில் நாங்கள் செம ஜாலி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹாப்பி தீபாவளி. இந்த லொக்கேஷனில் மட்டுமே 5 இயர்ஸாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பிளேசஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் லீ சென்டர் விட்டு போகிறதில்லை. நிறைய பேர் வெளியில் போனாலும் இங்கே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு வராங்க. ஆஜெக்ஸ், வித்பி, ஆஷோவாலேருந்துலாம். ஸோ அவங்கள மிஸ் பண்ணுறதுக்கு நாங்களும் ப்ரிப்பேர்டாக இல்லை. எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி ரொம்பவே ஜாலியாக போச்சு. நாங்கள் லாஸ்ட் 2 வருஷம் வந்து லீ சென்டரில் தான் செலிப்ரேட் பண்ணோம் தீபாவளி. எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது இன்னொரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எங்கெல்லாம் வீடு வாங்கி போனாலுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம், எவ்வளோ ஃப்ரீசிங்கான கோல்டாக இருந்தாலும் தீபாவளி செலிப்ரேட் பண்ண வந்துட்டோம். மெயின் திங் அதுதான். பேசக்கூட முடியல, டங்கெல்லாம் ரோல் ஆகுது. இருந்தாலும் நாங்கள் வந்து பட்டாசு போடுறதுக்கு இந்த குளூரில் வந்து நிற்கிறோம். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி. செம்ம. கனடாவில் வந்துட்டு என்னோட 3வது தீபாவளி. இங்கே லீ சென்டர் ட்ரைவில் வந்துட்டு எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. வரக போது ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பட்டாசு வெடித்து பட்டையை கிளப்பிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஃபீல் இங்கேயும் லீ சென்டர் ட்ரைவில் எல்லாரும் பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ பார்க்குற எல்லாருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி அண்ட் அ சேஃப் ஒன். சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் ஆல் அவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி தீபாவளி. நம்ம கனடாவில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக டொரண்டோவில் தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. போன வாரம் நம்ம டவுன் டவுன் டொரண்டோவில் நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்குவேரில் 2 நாள் ஈவெண்ட்டாக தீபாவளி ஈவெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் கரெக்டாக 9:00 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, அதையும் பாருங்கள். எங்கள் குப்பைக்கு மட்டும்தான் நாங்கள் பொறுப்பு. ஆனால் இது நம்ம குப்பைன்னு எப்படி தெரியும்?